வணக்கம், வெல்கம் டு உமா மேக்ஸ். நம்ம இன்றைக்கி ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இது ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்ட் ஏ க்வெஸ்சன். இது M3க்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிற அனைவருக்குமே இது யூஸ் ஆகும். டிஎன்இபி, டிஆர்பி, டிஎன்பிசி, ரயில்வே, பல எக்ஸாமுக்கு இது யூஸ் ஆகும். அனைவருமே இதை பயன்படுத்திக்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, இந்த ஒன்றுக்கு ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்முலா நம்ம மெமரி பண்ணிக்கிட்டால் போதும். ஒரே ஒரு ஃபார்முலா தான், ஜெட் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் ஆஃப் என் ஜெட் பவர் மைனஸ் என் என்ற ஒரே ஒரு ஃபார்முலா தான். இப்போ எக்ஸ் ஆஃப் என்னென்னா, இங்கே எக்ஸ் ஆஃப் என் யூஸ் பண்ணுறோம். எக்ஸ் ஆஃப் என்னுக்கு பதிலாக இங்கே ஒன்று இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் என் ஆஃப் இருக்கிற இடத்த நம்ம ஒன்று யூஸ் பண்ணோம், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இங்கே ஜெட் பவர் மைனஸ் என் அப்படின்னு இருக்குது, ஃபார்முலாவில் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த மைனஸ் என் இருக்குது, அதை ரிசிப்ரோக்கல் பண்ணோம்னா ப்ளஸ் என் ஆகிடும், ரைட்டுங்களா? பவரில் ப்ளஸ்ஸு 1/ZN அப்படின்னா அந்த மேலே இருக்கிற மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், ஓகே? இப்போது இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தெரியுது உங்களுக்கு, 1 - x ஹோல் பவர் - 1 அப்படின்ற ஃபார்முலாக்கு நம்ம என்ன எழுதுகிறோம், 1 + x x2 அப்படின்னு நம்ம ஃபார்முலா எழுதுகிறோம். அப்போது இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், 1 + 1/Z + 1/Z2 அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம், புரியுதுங்களா? எக்ஸுக்கு பதிலாக இங்கே 1/Z யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஸ்டெப்பு கிடச்சிடும். அதுக்கு அடுத்தது இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்றத இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் எப்படி எழுதணும்னா, 0 கொடுக்குறோம், 1/Z 0 வேல்யூ 1. அதுக்கு அடுத்தது என்னோடய வேல்யூ 1 கொடுக்குறோம், 1/Z கிடைக்கும். 2 கொடுக்குறோம், 1/Z 2 கிடைக்கும். இதை மாதிரி ஸ்டெப்பு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கே LHS பாருங்கள், 1 - 1/Z ஹோல் பவர் - 1, ஓகே? எக்ஸுக்கு பதிலாக 1/Z யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், Z - Z - 1 ஹோல் பவர் - 1 அப்படின்னு நம்மளுக்கு வருது. அப்போது இதை மைனஸ் 1 இருக்குல்ல, பவரில் ப்ளஸ் 1 வரணும்னா இதை ரிசிப்ரோக்கல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது ப்ளஸ் 1 வந்துடும். அதுதான் அங்கே பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்தது அதுதான் நம்மளுக்கு ஒன்றுக்கு நமக்கு ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா Z / Z - 1 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும், ரைட்டுங்களா? புரியுதுங்களா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். அடுத்த ப்ராப்ளம் இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. a^n ஈக்குவல் டு Z / Z - a அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். இதே தான் போன ப்ராப்ளத்தை பார்த்து அதே ஃபார்முலா தான். எக்ஸ் ஆஃப் என்னுக்கு பதிலாக நம்ம a^n அப்படின்னு நம்ம எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ a^n இந்த Z - n நம்ம டினாமினேட்டர் கொண்டு போனால் அது ப்ளஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஹோல் பவர் n நம்ம எழுதுகிறோம். எழுதிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ஓகே? நான்ட்டு இதை எண்ணுக்கு 0 கொடுத்தோம்னா a/Z ஹோல் பவர் 0 வரும், அதோடய வேல்யூ 1. அதுக்கப்புறம் 1 கொடுத்தா a/Z வரும். அதுக்கடுத்து 2 கொடுத்தா a/Z ஹோல் ஸ்கொயர் டாட்னு வரும், ஓகேங்களா? இதை ஷார்ட்டாக நம்ம இந்த ஃபார்முலா பிரகாரம் நம்ம எழுதுப்போம். இங்கே எக்ஸ் இருக்குது, அதனால் 1 - x ஹோல் பவர் - 1 எழுதுறோம். இங்கே a/Z ஹோல் ஸ்கொயர் அது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நம்ம 1 - a/Z ஹோல் பவர் - 1 அப்படின்னு நம்ம எழுதுவோம். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், ரைட்டுங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதை பாருங்கள், இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் Z - a/Z அப்படின்னு வரும், ரைட்டுங்களா? மேலே -1 இருக்குது. அப்போ அதை ரிசிப்ரோக்கல் பண்ணிக்கிட்டோம்னா அந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், Z - Z - a அப்படின்னு வந்துடும், ரைட்டுங்களா? இதுதான் a^n அப்படின்னா Z - Z - a அப்படின்னு வந்துடும். இதுவே நமக்கு மைனஸு இங்கே வந்துச்சுன்னா -a ஹோல் பவர் n இந்த மைனஸ் வர இடத்த ப்ளஸ் ஏன்னு வரும், ஓகே? அதை அடுத்த ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். இதை பாருங்கள், ப்ரூவ் தட் Z ஆஃப்
So that z of minus a whole power n அப்படினு இருக்குங்க. ஓகே, அதுக்கு z by z plus a அப்படினு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். இதே ஃபர்ஸ்ட் ஒரே ஃபார்முலா தான். x of a-க்கு பதிலா minus a whole power n அப்படினு நம்ம எடுத்துக்கோ. அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதை சப்ஸ்டிட் பண்ணி இந்த z power minus n டினாமினேட்டர் கொண்டு வந்தா அந்த பவர் பிளஸ் ஆயிடும். அப்புறம் அது ரெண்டுக்கும் சேர்த்து ஓல் பவர் என்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஜீரோ கொடுங்க. எனக்கு ஜீரோ கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒன்று கொடுத்தோம்னா மைனஸ் ஏ பை ஜட் அப்படின்னு கிடைக்கும். டூ கொடுத்தா அது ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். அதனால் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஏ பை ஜட் ஹோல் ஸ்கொயர், அடுத்தது மைனஸ் ஏ பை ஜட் ஹோல் க்யூப் அப்படின்னு வரும். ரைட்டுங்களா, இதை மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தது அது இது எப்படி எழுதுனோன்னா, நம்ம ஃபார்முலா பிரகாரம் ஒன் மைனஸ் அப்படின்னு எழுதுவோம். எதுக்கு எல்லாமே ப்ளஸ் இருந்தால், இது ஆல்டர்னேட்டிவ் மைனஸ் இருக்கிறதுனால ஒன் ப்ளஸ் ஏ ஜட் ஹோல் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதுவோம். கிராஸ்மெட்லேயே பண்ணுங்கள், இது ஃபார்முலா இது. ஓகே, ஜட்டு கிராஸ்மெட்லேயே பண்ணால் ஜட் ப்ளஸ் ஏ பை ஜட்டு ஹோல் பவர் மைனஸ் இருக்குது, மைனஸ் ஒன்று இருக்குது, அது ப்ளஸ் ஆகணும்னா இதை தலகியாக எழுதுறோம். அதாவது தலகியான்றதை நம்ம ரிசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா, அப்போ ஆன்சர் கிடைச்சிடும். ரைட்டுங்களா, ரொம்ப ஈஸி. இந்த ஒரே ஃபார்முலா தான் எல்லாத்துக்கும், எல்லா சம்மும் யூஸ் ஆகுது. அதை பார்த்துங்க, ஜெட் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் ஆஃப் என் ஜெட் பவர் மைனஸ் என் அப்படின்னு ஒரு ஃபார்முலா. அதுக்கப்புறம் இந்த என்னுக்கு நம்ம ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா ஜெட் பை ஜெட் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வருங்க. ரைட்டுங்களா, அது என்ன ப்ரூவ் பண்ணணும், அது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இங்கே இங்கே என்னுக்கு பதிலாக நம்ம இந்த என் யூஸ் பண்ணி ஜெட் பவர் மைனஸ் என் அப்படின்னு எழுதுறோம். அதுக்கு அடுத்தது அந்த மைனஸ் ஜெட் பவர் மைனஸ் என் கீழே கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் ஆகிடும். ரைட்டுங்களா, இப்போ பாருங்கள், அதை வந்து நான் சொல்கிறோம் என் இன்ட்டு ஒன் பை ஜெட் ஹோல் பவர் என்னு எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்தது இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணெய் எடுத்து ஜீரோ கொடுத்தோம் போனால் ஜீரோ ஆகிடும். ஓகே, புரியுதுங்களா, அது பாருங்கள் ஸ்டெப் பாருங்கள். இப்போ என்ன செய்கிறோம், எண்ணெய்க்கு இங்கே ஜீரோ கொடுத்தோம்னா டோட்டலாக இங்கே ஜீரோ ஆகிடும். எண்ணெய்க்கு ஒன்று கொடுக்குறோம், மேலேயும் ஒன்று கொடுக்குறோம், ஒன்று வரும். அப்புறம் டூ கொடுக்குறோம், அந்த டூ த்ரீ த்ரீ அப்படின்ட்டு கொடுத்துட்டே வரும். இது என்ன பண்ணுறோன்னா காமனாக ஒன் பை ஜெட் வெளியே எடுத்துட்டா இங்கே ஒன் டூ ஸ்கொயர் ஒன் பை செட் ஆகிடும், க்யூப் இருந்து ஸ்கொயர் வந்துடும். ரைட்டுங்களா, அப்போ இதுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிடும். அதுக்கு அடுத்தது இதை என்ன எழுதலாம் அப்படின்னு சொன்னால், இது ஒரு ஃபார்முலா இருக்காது. ரைட்டுங்களா, இந்த ஃபார்முலா ஒன் மைனஸ் எக்ஸு ஹோல் பவர் மைனஸ் டூ, அதாவது நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த டூ பவரில் ஒன்று வரும், இந்த த்ரீ ஸ்கொயர் அந்த பவரு இதை விட ஒன்று கம்மியாக இருக்கும். இதை மாதிரி இருக்கிற ஃபார்முலா வந்து ஒன் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் டூ, அதாவது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படி வரும். ரைட்டுங்களா, ஒன் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இது மாதிரி வரும். இதை வந்து இந்த மாதிரி ஃபார்முலா எழுதலாம், ஒன் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் டூ அப்படின்னு எழுதலாம். எக்ஸோட வேல்யூ இதெல்லாம் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒன் பை ஜெட்டு அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கிராஸ்மெண்ட்டில் பண்ணுங்கள், ஜெட்டு ஜெட் மைனஸ் ஒன் பை ஜெட்டு ஹோல் பவர் மைனஸ் டூ. ரிசிப்ரோக்கல் பண்ணும்போது அந்த பவரில் இருக்கிற அந்த மைனஸ் டூ ப்ளஸ் டூ ஆகிடும். ஓகே, ரைட். அதுக்கப்புறமா இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னா தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணுங்கள். இந்த ஜெட் ஸ்கொயர் பை ஜெட் மைனஸ் ஒன்னு, அந்த ஜெட் ஸ்கொயரும் ஒரு ஜெட்டு கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போது ஜெட் பை ஜெட் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். அப்போ இது இம்பார்ட்டன்ட்ங்க, ரைட்டுங்களா, இது கேட்க வாய்ப்பு இருக்குது. எண்ணுக்கு ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஜெட் பை ஜெட் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். நீங்கள் இதை மெமரி பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸாமில் போட்டாலும் சரி, காம்படேட்டிவ் எக்ஸாமில் டூ மார்க்கில் பி ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக இதை ஃபுல்லாக போட்டு தான் ஆகணும். ரைட்டுங்களா, சரி. அதுக்கடுத்தது ஒன் பை என், அதுக்கு நம்ம ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் என்ன வரும், ஒன் பை என், ஒன் பை என் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஜெட் பவர் மைனஸ் என் ஃபார்முலாவில் இருக்குது. ரைட்டுங்களா, எக்ஸ் ஆஃப் என்னுக்கு அடுத்து தான் ஒன் பை என்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ரைட், இப்போ அந்த மைனஸு என் இருக்குது, நம்ம ப்ளஸ் வேணும்னா ஜெட்டை ரிசிப்ரோக்கல் பண்ணிக்கிட்டோம்னா ப்ளஸ் ஆகிடும். அதனால தான் ஜெட்டு ஒன் பை ஜெட்டுன்னு போடும்போது பவர் ப்ளஸ் ஆகிடுங்க. இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்,
ஜீரோ அப்ளை பண்ணுறோம், ஜீரோ அப்ளை பண்ணால் இங்கே நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா இன்ஃபினிட்டி ஆகிடும். அதனால் இங்கே இந்த பைல ஒன்றுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோவுக்கு மேலே தான் நம்ம கொடுக்கணும். அப்போ என்னோடய வேல்யூ நம்ம இதை ஒன்றுலேருந்து தான் எடுத்துக்கணும் கரெக்டுங்களா. அதனால் ஒன்று கொடுங்க, ஃபஸ்ட்டு ஜீரோ வராது. ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்டெப் வரும், டூ கொடுத்தோம்னா ஒன் பை டூ ஒன் பை தட்டு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும் கரெக்டுங்களா. அதுக்கு அடுத்தது இதை என்ன செய்ய போகிறோன்னா இதில் வந்து இது மாதிரி ஒரு பைல டூ, இந்த டூ எல்லாம் வருதுன்னா இதை மாதிரி போட்டுங்க, ஒன் பை ஜெட் ஒன் பை ஜெட் ஹோல் ஸ்கொயர் பை டூ ஒன் பை ஜெட் ஹோல் க்யூப். இது என்ன இருக்குன்னா இதுதான் லாக் மைனஸ் லாக் ஒன் மைனஸ் எக்ஸ்னு ஃபார்ம்லாம் கரெக்டுங்களா. அதாவது எக்ஸு ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் எக்ஸ் க்யூப் பை த்ரீ அப்படின்னு போச்சுன்னா அதுதான் மைனஸ் போட்டு லாக் ஒன் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலாங்க கரெக்டுங்களா. இந்த ஃபார்முலா பிரகாரம் தான் நம்ம இந்த ஃபார்மை எடுத்துக்கிட்டோம். அப்போ அதில் என்ன செய்ய போகிறோம், எக்ஸோட வேல்யூ அங்கே ஒன் பை தட்டு அப்படின்னு எடுத்துக்கோ, அதை கிளாஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிளாஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இது மாதிரி ஜெட் மைனஸ் ஒன் பை ஜெட்டுன்னு வரும். அப்போது இந்த மைனஸு மேலே கொண்டு போனோம் மைனஸ் வந்துடும். அது ப்ளஸ் ஆக்கணும் அப்படின்னா அதை ரிசிப்ரோக்கல் பண்ணிக்கணும், ஜெட்டு மேலேயும் ஜெட் மைனஸ் ஒன் கீழேயும் மாற்றி எழுதுமோனா அந்த பவர் ப்ளஸ் ஆகிடும். அப்போது ஒன் பை என்னுக்கு நம்ம ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துமோனா லாக் ஜெட் பை ஜெட் மைனஸ் ஒன் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இதை பாருங்கள், இது வந்து ஜெட்டின்ட்டு ஜெட் ஆஃப் ஒன் பை என் ப்ளஸ் ஒன்னுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம். அப்போ அதுக்கு தான் ஆன்சரு ஜெட்டின்ட்டு லாக் ஜெட் பை ஜெட் மைனஸ் ஒன் அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் வந்து ஃபார்முலா ஜெட் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் சம்மேஷன் என் என் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி எக்ஸ் என் ஜெட் பவர் மைனஸ் என் அப்படின்ட்டு இது ஃபார்முலா. இந்த எக்ஸ் ஆஃப் என்னு தான் நம்ம ஒன் பை என் ப்ளஸ் ஒன் அப்படின்னு அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இங்கே ஜெட் பவர் மைனஸ் என் இருக்கு பாரு, அதை ப்ளஸ் ஆக்கணும் அப்படின்னா அதை ரிசிப்ரோக்கல் பண்ணுவோம், ஜெட்டை ஒன் பை ஜெட் அப்படின்னு வரும். இப்போது இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ஜீரோ அப்ளை பண்ணுறோன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டெப் வரும் ஓகே ஜீரோ ப்ளஸ் ஒன் அப்படின்ட்டு பவர் ஜீரோனா அது வேல்யூ ஒன்று. அதுக்கப்புறம் ஒன்று அப்ளை பண்ணுங்கள் என்னுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் ஜெட்டே ஒன் பை ஜெட் ஹோல் பவர் ஒன் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். இதை சிம்பிளை பண்ணால் இது ஒன்று வந்துடும், இது ஒன் பை டூ ஒன் பை ஜெட் ஒன் பை த்ரீ ஒன் பை ஜெட் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வருது. இதை நம்ம லாக் வர வைக்க முடியுமா அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டோம். அப்போ லாக் வரணும் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், அதனால என்ன பண்ணுறோம்னா இதே நம்ம ஒன்று இது பண்ணிக்கிறோம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அல்லது ஜெட்டு மட்டிலே பண்ணுறோம், ஜெட்டை டிவைட் பண்ணிக்கிறோம் ரைட்டுங்களா. இந்த ஒன் பை ஜெட்டு தான் உள்ளே கொண்டு போய் போகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் டூ இருக்குது அப்படின்னு சொன்னால் பவரில் ஸ்கொயர் இருக்கணும், த்ரீ இருக்குன்னா க்யூப் இருக்கணும். அதனால் என்ன பண்ணுறோம் அந்த ஒன் பை ஜெட்டு உள்ளே மட்டிலே பண்ணோன்னா இங்கே ஒன் பை ஜெட்டு பார்த்துங்க ஒன் பை ஜெட்டு இங்கே ஒன் பை ஜெட்டு ஹோல் ஸ்கொயர்னு வரும், இங்கே ஒன் பை ஜெட்டு ஹோல் க்யூப்னு வரும் ரைட்டுங்களா. அப்படி க்யூப் வரும்போது இதை மைனஸ் லாக் ஒன் மைனஸ் ஒன் பை ஜெட் ஓகேங்களா. அப்போ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக ஒன் பை ஜெட் இந்த மறந்துடாதீங்க, இதை மாற்றிங்க, இது ஜெட்டு கிடையாது இது ஒன் பை ஜெட்டு ஓகேவா. சரி அப்போது ஃபார்முலா பிரகாரம் எழுதிட்டோம், இந்த மைனஸ் இந்த கிளாஸ்மேட்டில் பிறகு ஜெட் மைனஸ் ஒன் பை ஜெட்டு இந்த மைனஸ் மேலே கொண்டு போய்ட்டு மைனஸ் வரும், அந்த மைனஸ் ப்ளஸ் ஆகணும்னா அதை நீங்கள் ரிசிப்ரோக்கல் பண்ணிக்கணும். அப்போ ரிசிப்ரோக்கல் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு ஜெட் பை ஜெட்டின்ட்டு லாகு ஜெட் பை ஜெட் மைனஸ் ஒன் அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் கரெக்டுங்களா. அடுத்த ப்ராப்ளம் ஒன்று பாருங்கள், என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபேக்டோரியல் வந்துச்சுன்னா அதுக்கு எப்படி ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போது என் ஃபேக்டோரியல் ஒன் பை என் ஃபேக்டோரியல் ஜெட் ஆஃப் ஒன் பை என் ஃபேக்டோரியல்ன்னு சொன்னால் இந்த சமயத்தில் யூஸ் பண்ணிட்டு ஒன் பை என் ஃபேக்டோரியல் ஜெட் பவர் மைனஸ் என்னு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னா இந்த பவர் மைனஸ் என் இருக்குல்ல அதை ஒன் பை ஜெட்டு ப்ளஸ் என் ஆக்கலாம் பவர், அந்த ஜெட்டை ஒன் பை ஜெட்டுன்னு மாற்றிட்டோம்னா. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், என்ன செய்கிறோம் என்னுக்கு ஜீரோ கொடுத்தா என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போ என்னுக்கு ஜீரோ ஃபேக்டோரியல் ஒன்று, மேலே ஜீரோ கொடுத்தோம்னா ஒன்று கிடச்சிரும், அதுக்கப்புறம் ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்டெப் கிடச்சிரும், டூ கொடுத்தோம்னா இந்த ஸ்டெப் கிடச்சிரும் ரைட்டுங்களா. என்னுக்கு ரெண்டு மேலே அந்த டூ எண் இருக்குது
அதனால் டூ கொடுத்தா டூ வரும், கீழே டூ ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல் இது மாதிரி எழுதலாம், ஓகே. இங்கே இந்த மாதிரி ஃபேக்டோரியல் எழுதலாம், இது மாதிரி எழுதலாம் ஃபேக்டோரியல். இது மாதிரி வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் சார், இதை ஃபார்ம்லாம் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒன் பை ஒன் ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ஃபேக்டோரியல். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இ பவர் எக்ஸ்ன்னு சொல்லலாம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஒன் பை ஜெட் இருக்குது, அதனால் இ பவர் ஒன் பை ஜெட் இதோடைய ஆன்சர். ஃபேக்டோரியல் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக போடலாம், இதை விட்டு வந்துடாதீங்க, ஈஸி தான். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒன் பை ஜெட், அதாவது ஜெட் ஆஃப் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல். வெறும் என் ஃபேக்டோரியல் இருந்தாலும் நம்ம போட முடியும், இதை மாதிரி இருந்தாலும் நம்மளால் போட முடியும். இது ரொம்ப கஷ்டம் இல்லை, இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், ஓகேவா. எக்ஸ் என்னுக்கு பதிலாக ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இதை பாருங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம், இதில் சப்ஸ்டிட் பண்ணி வச்சு வித் சமேஷன் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் ஜெட் பவர் மைனஸ் என் அப்படின்னு அதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இந்த மைனஸ் வரணும் ப்ளஸ் ஆகணும்னா ஒன் பை ஜெட் ஹோல் பவர் என் அது எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணுக்கு ஜீரோ ஒன் டூன்னு கொடுக்குறோம். ஜீரோ கொடுத்தா ஒன்று கிடச்சிச்சு, ஒன்று கொடுத்தா மேலே ஒன்று கொடுக்குறோம், ஒன் பை ஜெட் கிடைக்கும். இங்கே ஒன்று கொடுத்தா ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஃபேக்டரியல் வரும், இது மாதிரி வந்துச்சு. இப்போ இது எந்த ஃபார்முலாவை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். யோசிக்கும் போது இங்கே பாருங்கள், டூ ஃபேக்டோரியல்னா மேலே ஸ்கொயர் வரணும், அதனால் என்ன பண்ணுறோம், ஜெட்டு மட்டும் இது பண்ணுறோம், டிவைட் பண்ணிக்குவோம். இந்த ஏற்கனவே ஒரு சம் நம்ம பார்த்தோம், அதே மாதிரி தான் இந்த ஒன் பை செட்டு நம்ம உள்ளே கொண்டு போகிறோம் அப்படின்னா ஒன் பை செட்டு பை ஒன் ஃபேக்டோரியல், ஒன் பை செட்டு ஹோல் ஸ்கொயர் பை டூ ஃபேக்டோரியல், ஒன் பை செட்டு ஹோல் டியூப் பை த்ரீ ஃபேக்டோரியல் அப்படின்னு நம்ம அதை எழுத முடியும். எழுதிட்டு இதுக்கு பாருங்கள், இதை பார்த்துருக்கீங்க, இ பவர் எக்ஸ் ஃபார்முலா இருக்குது. அந்த ஒன்று வரும், ஒன்று இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா, அந்த ஒன்று இந்த பக்கம் உள்ளதுனா மைனஸ் ஒன், இல்லை ரெண்டு பக்கம் ஒன்னால் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன்றுக்கு இது ஃபார்முலா. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லை, அதனால் என்ன பண்ணுறோம், இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸு தான் இங்கே வந்து ஒன் பை செட்டு ரெண்டுனா எக்ஸு தான் வந்து, ஏன்னா இந்த எக்ஸு இன்க்ரீஸ் ஆக எக்ஸு தான் வந்து நம்ம எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர்னு போகுது இந்த சைடு இ பவர் எக்ஸுக்கு. இங்கே ஒன் பை செட் ஒன் பை செட் ஒன் ஸ்கொயர் அப்படி போகிறதுனால எக்ஸுக்கு பதிலாக ஒன் பை செட்டு சப்ஸ்டிட் பண்ணிடணும் கேட்டிங்களா. இதுதான் ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். அடுத்தது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை டைரெக்டாக நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இது கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் இதே தனித்தனியாக ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொண்டு வரலாம், ஜெட் ஆஃப் என் ஜெட் ஆஃப் டூ அப்படின்னு தனித்தனியாக ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்மே எடுத்துட்டோம். அப்போ இதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா தெரியும், அந்த ஃபார்முலா டைரெக்டாக ஜெட் பை ஜெட் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். ஒன்றுக்கும் ஃபார்முலா தெரியும், ஜெட் பை ஜெட் மைனஸ் ஒன் அப்படின்னு எடுக்கலாம் கரெக்டுங்களா. அதாவது ப்ளஸ் ஒன்றுன்னா இங்கே மைனஸ் போட்டுக்கணும், மைனஸ் ஒன்றுன்னா ப்ளஸ் ஆகுங்க ப்ளஸ் ஒன்று, அது மாதிரியே ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. அங்கே ஏ பவர் என் அப்படின்னு சொன்னால் அங்கே ஏ வரும், மைனஸ் ஏ பவர் என்னால் ப்ளஸ் ஏ வரும், அவ்வளோதான் சிம்பிள். அது ஃபார்முலா மட்டும் ஐடியா பண்ணிக்கிட்டிங்கன்னா இது மாதிரி சம் கேட்கும்போது டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி தான் நம்ம இங்கே போடலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை, ஓகே. மறந்துச்சுன்னா ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் போடலாம். அதுக்கு அடுத்தது இங்கே மைனஸ் த்ரீ பவர் என் ஏற்கனவே இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா அதுலேயே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இதுலேயே தெரிஞ்சிச்சு அப்படின்னா மைனஸ் த்ரீ பவர் என்னா, அப்போது ஏன்னா அங்கே ஏ யூஸ் பண்ணிக்கிறோம், ஏக்கு பதிலாக அங்கே மைனஸ் த்ரீ, அப்போ ஏக்கு பதிலாக அங்கே மைனஸ் த்ரீ யூஸ் பண்ணணும்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஜெட் பை ஜெட் ப்ளஸ் த்ரீ அப்படின்ட்டு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி நம்மளால் போட முடியும். ஆ ஓகே, இப்போது லெவன்த்து சம் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், லெவன்த்து சம் ஓகே. இந்த லெவன்த்து சம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெட்டு ஒன் பை த்ரீ பவர் என் அதுக்கு நம்ம இதை பார்க்குறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா இந்த ஏ பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம், ஓகே. இதுக்கு ஏ ஃபார்முலா செட்டு ஒன் பை த்ரீ பவர் எனக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா ஏக்கு பதிலாக அது ஒன் பை த்ரீ, இந்த பாருங்கள் இந்த ஒன் பை த்ரீ பவர் என்ன ஒன் பை த்ரீ ஹோல் பவர் என்ன நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஏக்கு பதிலாக அங்கே ஒன் பை த்ரீ அப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும், ஓகேவா. ஒன் பை த்ரீ அப்போது ஜெட் பை இங்கே கிளாஸ்மேட்டில் பண்ணோம் அப்படின்னா
த்ரீ ஜெட் மைனஸ் ஒன் பை த்ரீ அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, இது ரெசிப்ரோக்கல் பண்ணால் த்ரீ மேலே போயிடும். ஓகே, டுவெல்த் சம் பாருங்கள், ஜெட் பவர் இ பவர் ஏஎன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இதெல்லாம் போட முடியாது அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண அந்த ஃபார்முலாலே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா ஏ பவர் என்னு இந்த ஃபார்முலாலே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏ பவர் என்னால் ஜெட் பை ஜெட் மைனஸ் ஏ, இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இதில் என்ன பண்ணோன்னா இந்த இ பவர் ஏஎன் இருக்கு பாருங்க, என்ன மேலே கொண்டு போடுங்க, கொண்டு போயிட்டீங்கன்னா அப்போது அந்த எண்ணுக்கு உள்ளே இருக்கிற அதுதான் ஏ. அப்போது நம்ம இந்த ஏ இருக்கிற இடத்த, இந்த ஏ இருக்கிற இடத்த அந்த இ பவர் ஏ அப்படியே அப்ளை பண்ணிடும். இது ஏ பவர் எண், இங்கே இ பவர் ஏ ஹோல் பவர் எண், அந்த ஏ இருக்கிற இடத்த அந்த இ பவர் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டால் நம்மளுக்கு ஆன்சர். சப்போஸ் டி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு ரிசல்ட் இருக்குது. இந்த டி கேட்டாங்கன்னா இது ஒரு ஜெட் ஆஃப் எஃப் ஆஃப் டி அப்படின்னா எஃப் ஆஃப் என் டி அப்படின்னு ஃபார்முலா எழுதிக்கணும். அப்புறம் என்ன அர்த்தம்னா இந்த டீக்கு பதிலாக அங்கே என்ன வருதுன்னு சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள், என் டின்னு வருது. அதை தான் நம்ம இ பவர் ஏ டி அப்படின்னு சொல்லி அந்த டீக்கு பதிலாக அங்கே என் டி அப்படின்னு எழுதிங்க. அப்போ அந்த மைனஸு இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஏ என் என்ன தானே மேலே கொண்டு போகணும், அந்த இ பவர் ஏடி மட்டும் அந்த பவரில் ஏடி மட்டும் வச்சுட்டு அந்த எண்ணெய் மேலே கொண்டு போயிடலாம். அப்போது நீங்கள் இந்த இந்த ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும், ஏக்கு பதிலாக இந்த நம்ம இந்த இ பவர் ஏடியை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஜெட் ஆஃப் ஏடி ஹோல் பவர் ஏன், அதாவது ஃபார்முலா பிரகாரம் நம்ம இந்த பக்கம் என்ன பண்ணுறோம், நம்ம இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எதுவும் அந்த ஃபார்முலா எழுதுறோம். இதை மை ஜெட் பவர் மைனஸ் என் வந்துச்சுன்னா சம்மேஷன் போட்டு எழுதுனா இதுக்கு ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்மத்தை தான் நம்ம இது மாதிரி எழுதுவோம். அதை தான் இது எழுதிருக்காங்க. அப்போ இதுக்கு ஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா வரும் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே ஜெட் ஆஃப் ஏ பவர் எனக்கு ஃபார்முலா எழுதுறோம்ல, ஜெட் ஆஃப் ஏ பவர் எனக்கு என்ன எழுதுறோம், ஜெட் பை ஜெட் மைனஸ் ஏ, அதே ஃபார்முலா தான். இங்கே ஏக்கு பதிலாக இங்கே இ பவர் ஏடி அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா, அடுத்தது லாஸ்ட் சம்மு இங்கே செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இ அதாவது ஜெட் ஆஃப் இ பவர் ஏடி ப்ளஸ் பி அப்படின்னு வந்துச்சுனாலும் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான், ஒன்றும் கிடையாது. இங்கே இதுக்கு பார்த்துட்டோம் நம்ம இப்போ தான் மேலே இ பவர் ஏடிக்கு ஜெட் பை ஜெட்டு மைனஸ் இ பவர் ஏடி அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம். ப்ளஸ் பி அப்படின்னு பவரில் மேலே வந்திருக்கு, அதை தனியாக பிரித்து எழுதிட்டு அதை தனியாக வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு இதுக்கு நம்மளுக்கு இந்த ரிசல்ட் இருக்குல்ல அதை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதுங்களா, புரிஞ்சிச்சுங்களா? அது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது இது நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதே உங்களுக்கு யூஸ் ஆகலனாலும் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு யாருனா யூஸ் ஆகும், இல்லை நீங்கள் பாஸ் பண்ணிட்டுருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டுங்க ஒன்றும் பாஸ் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, தேங்க்ஸ் டு வாட்ச்.